மாதிரி மணக்க மணக்க சூப்பரான மசாலா எப்படி ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் டேஸ்ட்டுமே அடித்தூளா இருக்கும் குறிப்பா குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இது செய்யறதுக்காக கழுவி சுத்தம் பண்ண ப்ரான் இது வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு குள்ள இருக்கும் இப்ப இதுல முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப அடுத்ததான் ஒரு பாத்திரத்துல நல்லா இடிச்சு எடுத்த சின்ன வெங்காயம் பத்துல இருந்து பதினஞ்சுக்குள்ள அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அதுவுமே நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இது கூடவே மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ சூப்பரான மசாலா ரெடி அடுத்ததான் ஒரு இரும்பு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இடிச்செடுத்த எல்லா ஐட்டத்தையும் போட்டு சூப்பரா வதக்க விடுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல போட்டு நல்லா வதக்குங்க மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போய் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரௌன் எல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊத்த வேண்டாம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ரொம்ப குறைவான தேயில வேகட்டும் இப்போ ப்ரௌன்ல இருந்து தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல திறந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை பிளேம்ல நல்ல சுண்ட சுண்ட வரட்டி எடுங்க செம்ம டேஸ்டியான ப்ரான் மசாலா ரெடி இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி அதுல ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் டபுளா இருக்கும் ஆனா செஞ்சதும் இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க